கத்துக்கிட்டே இருக்கானேன்னு பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு ரீட் அலவுட் டேங்க, அதாவது உலகத்தின் கத்தி படிக்கிறது தின நாள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா, அதை பத்தி ஏன் இன்னைக்கு இந்த நாள் வந்துச்சுன்னா, ஹாரி பாட்டர் சீரீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலே செம்ம மேஜிக்கலான ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரீஸ் வந்து நானும் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அந்த சீரீஸோட 20th ஆனிவர்சரி 2018 கொண்டாடிருக்காங்க. அப்போ வந்து அந்த நைட் வந்து ஒரு புக், த வேர்ல்ட் புக் அப்படின்னு லான்ச் பண்ணுற இடத்துல அந்த புக்கோட செலிப்ரேஷனுக்காக, அந்த புக்கோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்காக, ஒரு அதுக்கான மார்க்கெட்டிங்க்காக வேர்ல்டு ரீட், அதாவது ரீட் அலவுட் அப்படின்னு போட்டோடனே நம்ம இன்ஸ்டா, அந்த எப்படி சொல்கிறது, நம்ம சோஷியல் மீடியாஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சு. அன்னைக்கே அந்த நைட்டு, அந்த ஓவர் நைட்டில், அந்த ஓவர் நைட்டில் உபயோகம் ஆகிற மாதிரி, அந்த ஓவர் நைட்லேயே நெக்ஸ்ட் டே அந்த பாஸ்ட் டே, அதாவது முடிஞ்சு போன அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் வந்து வேர்ல்டு ரீட் அலவுட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு அந்த நாள். ஸோ இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஏ ஊ அப்படின்லாம் கத்தாம ஏதாவது ஒரு நாலு வார்த்தை எப்படி சொல்றது, ஆ பி சேஃப், பி யூனிக், பி எ ஹீரோ அப்படின்னு கத்தி சொல்லி பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம், மோஜ், டெலிகிராம் எல்லாத்துலயும் நானும் இருக்கேன். என்னோட நீங்க பர்சனலா பேசணும்னா அதுலயும் பேசிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொருளாதாரம் தான், அதாவது நம்ம எக்கனாமி, அதாவது நம்ம நிர்மலா சீதாராமன், நம்ம ஃபைனான்சியல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து வி சேப்புடு, அதாவது இந்த வி இருக்குல்ல, இந்த வி இருக்குல்ல, இந்த வீல வந்து நம்ம அகல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், அதாவது நல்லா வளர்ந்து வந்துட்டு இப்போ மறுபடியும் உள்ளே போயிருக்கோம். இதுலேருந்து எப்படி இந்தியா மேலே வரப்போகுதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது எக்கனாமி ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இந்தியான்னு மட்டும் இல்லை, பெரிய பெரிய நாடுகளே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு இந்த கொரோனா பேண்டமிக்னால. ஸோ அதனால் இந்தியா வந்து இதுலேருந்து எப்படி புஷ்ஷோ, அதாவது இதுலேருந்து நம்ம ஒரு எப்படி சொல்லுவோம், 2022 இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்தியா இருக்குதுன்னு நரேந்திர மோடியை சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்க்குறப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த ஹெல்த்து, அதாவது நம்ம ஒவ்வொன்றுக்குமே வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், ஹெல்த் டேக்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வரியிலலாம் ஒரு சில சேஞ்சஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மெடிக்கலுக்கு, அதாவது ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஹெல்த் டேக்ஸுக்குன்னு தனியாக வாங்குறாங்க. அதில் வந்து ஒரு அதில் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வந்து, இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு ரூபாயிலேருந்து 2 ரூபாயாக மாறுனுச்சு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இதில் என்னென்னா, இம்போர்ட், அதாவது இறக்குமதி இருக்குல்ல, அந்த இறக்குமதிக்கான அனுமதி வந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு சுலபமான முறையில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது, ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வந்து வர வழியை ரொம்ப ஈஸியாக்கியிருக்காங்க. இப்போ அங்கே வந்து இந்தியாவில் வந்து அந்த ஃபோன் சேல்ஸ் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து இந்தியாவுக்கு போகும், கரெக்டாக மிச்சம் வந்து யூஎஸ்க்கு போகும், அதாவது அந்த கம்பெனி போனாலும் போகும். இப்போ அதை தான் இந்தியாவும் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய இம்போர்ட் பண்ணுற அந்த பொருட்களை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அதிகாரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியா. ஏன்னா அவங்க வந்து 2022 பிசிலேருந்து எழுவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு லாக்டவுன் போட்டோம்ல, இது வந்து இப்போ உள்ள சர்வே படி பார்த்தா அந்த லாக்டவுன் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு நாளைக்கும் 100,000 பேரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு ஒரு சர்வே இந்தியாவுக்குள்ளே எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா, இது வந்து மொத்தமாக இந்தியாவை சேரவே சேராது, ஒரு சில பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டுமே சேர வேண்டியது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேரளாவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு, அதாவது கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு வந்ததே தெலுங்கானா, ஆந்திராவிலையும் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் தான் அங்கேதான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வரலை, அப்பாடா நம்ம ஊருக்கு வரல அப்படின்னு நம்மளாம் ஜர்க்கடிச்சுட்டு இருக்கும்போது கேரளா ஃபஸ்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்ன அவங்க பண்ணணுமோ ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு உடனே அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் திறந்தாங்க, தெலுங்கானாவும் அதே பண்ணாங்க, ஆந்திராவும். ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டுக்கும் தான் இது சாரும், மற்ற ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு வந்து இதில் சுத்தமாக வரவே இல்லைங்கிறது நம்ம எந்த ஆங்கிளில் வச்சு பார்க்கணும். அது என்னென்னா, நம்ம இந்தியா வந்து இப்போ மேக்ஸிமம் ஆஃப் நிறையா வந்து டிஜிட்டல் விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது ஸோ எல்லாருக்குமே ஒரு பாமர மக்களுக்கு கூட இது புரிகிற அளவுக்கு எளிதாக மாறிடுச்சு, ஏன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிட்காயின் என்னன்னு தெரியும், இந்த டார்க் வெப் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் இந்த வெப் டீட்டெயில்ஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. பிட்காயின்னா என்னென்னு, அதாவது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் நெட்டில் இப்போ அமேசானில் நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா, அது வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு டெமோ மாதிரி சொல்கிறேன், இப்போ அமேசானில் நான் ஒரு பொருள் வாங்குறேன்,
இப்போ வந்து எனக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் அமேசானில் இருக்குது. அங்கே வந்து ஒரு காயின் பிட்காயின்க்கு வந்து ஒரு பிட்காயின் வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கு 50 ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அந்த பிட்காயின் அனுப்புனா போதும், அந்த 50 ரூபா பொருள் என்கிட்ட வரும். புரியுதா? இதுதான் சிம்பிளாக பிட்காயின்னா, அதாவது ஒரு ஆன்லைனில் பிட்காயின்னா என்னங்கிறது. ஸோ அதோட கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் அதை யூஸ், அதாவது அதை எப்படி சொல்கிறது, அதை வந்து நடைமுறைப்படுத்த போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வந்துக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வெப்லாம் எப்படி சொல்கிறது, அது வந்து ஆக்சுவலாக இந்திய, அதாவது அதை யூஸ் பண்ணுறவங்க மேலே கவர்மெண்ட் கண்ணு இருக்கும். ஒரு சிலர் வந்து அதுக்குள்ளேயும் போய் கவர்மெண்ட் கண்ணு, ஒரு சில தப்பான அந்த டெரரிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளது. ஸோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறது நிறையா சைடு கேள்வி எழுந்தாலும், இதில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் திருடர்கள் வந்து நாங்கள் படித்தா தான் திருட முடியும், திருடுறதுக்கே தனியாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால படித்தவங்கலாம் திருடணும்னு சொல்லலை, சுயமாக யோசிக்கணும். டீம் டெல்லி, அதை சாரி டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொல்ல வந்துட்டேன். ஐபிஎல் ஆர்வங்க இந்த வண்டியாவது சென்னை ஜெயிக்குமா? ஓகே, டெல்லி போலீஸ் இருக்காங்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிபப்ளிக் டே அப்போது நரேந்திர மோடி அப்புறம் வைஸ் வெங்கையா நாயுடு இவங்க எல்லாருமே ஒரு பிளேஸ்க்கு வந்து, அதாவது ஒரு ஜெயிலுக்கு விசிட் பண்ண போயிருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடத்திருக்கு. அதாவது நினச்சி பாருங்களேன், ஒரு பிரைம் மினிஸ்டர் அதை கூட அங்கே ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. சரி விடுங்க, அதாவது அந்த பாம்பு பிளாஸ்ட் இது எத்தனை பேருக்கு தெரியலை, அதாவது அவங்க வர்றதுக்கு ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே அந்த பாம்பு வெடிச்சிருச்சு. ஆனால் நல்லபடியாக இதில் யாருமே எப்படி சொல்கிறது, யாருக்குமே எந்த வித காயமோ எந்த வித உயிரிழப்போ ஏற்படலை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் அந்த பாம்பு பிளாஸ்ட் எதர்ச்சியாக நடந்ததா இல்லை உண்மையிலே பிளான் பண்ணி நடந்ததா? ஏன்னா உண்மையிலே ஒரு பிளான் பண்ணி நடக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ அசால்ட்டாக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நடக்கிற மாதிரி தெரில. இது முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு டெரரிஸ்ட் பார்வையோட வழக்கம் போல இந்த சினிமாலலாம் வர மாதிரி ஒரு முஸ்லீமையே தேடிக்கிட்டு இருக்காம, முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு உண்மையிலே என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அப்பாவி மக்கள் யாருமே துன்புறுத்தப்படக்கூடாதுதான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிஸோட ஸ்புட்னிக் வேக்சின் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவில் வந்து மார்ச் மாதம், அதாவது 3வது மாதம் லான்ச் ஆக போகுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து கொரோனாக்குள்ள வேக்சின்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேக்சின் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வேக்சினும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இதில் என்ன க்வெஸ்டின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்களே, இவங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த கம்பெனி கொடுக்குற வேக்சின் தான் போதும், இல்லை உங்களுக்கு இந்த கம்பெனி கொடுக்குற வேக்சின் தான் போதும், இல்லை இவங்க எல்லாருக்குமே எல்லா கம்பெனி கொடுக்குற வேக்சினும் போகணும்னு சொல்லியிருந்தா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளே போய் வேறு ஏதாவது வைரஸ் கொண்டு வந்துருமோ? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இ காமர்ஸ் தாங்க, அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இ காமர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு புது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். கிட்டத்தட்ட யூஎஸ்ல ஒரு எப்படி சொல்றது, யூஎஸ்ல ஒரு ரூல்ஸாக இருக்கும், இந்தியாவில் ஒரு ரூல்ஸாக இருக்கும். இப்போ வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸோட ரூல்ஸுக்கு அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இ காமர்ஸ் வந்து யூஎஸ்ல எந்த ரூல்ஸ் கடைபிடிக்குதோ அதே ரூல்ஸ் இனிமேல் இந்தியாவிலையும் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் என்னங்கிறத அவங்க கடைசி வரைக்கும் சொல்லலை. இது வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னதோட முடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல, இப்போ எப்படி இஏஏ டிராப்ஸ் கொண்டு வந்த மாதிரி இதை கொண்டு வந்துருவாங்களா? ஏன்னா ஒரு இ காமர்ஸுங்கிறப்போ ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளம் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் திங்ஸ், அதாவது எப்படி சொல்றது, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இ காமர்ஸாகவே இருந்தாலும், அதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணுறா ஷாப்பிங் பண்ணுறதோட வச்சுக்கணும், அதில் வந்து இன்வால்வ் ஆகிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை அதில் எதுவும் கை வச்சுருவாங்களோ, அமெரிக்காவில் இருந்தவங்க யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போமா? ஃபைனலாக அந்த வீடியோவை முடிச்சுப்போம். பி சேஃப், பி யூனிக், பி ஏ ஹீரோ, பாய்.